Thank <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அக்பரை பற்றி பார்க்குறோம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பாபரை பற்றி ஒரு வீடியோவும் உமாயினை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் ப்ரீவியஸியர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இனி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் எல்லாம் போட போகிறோம் இது சம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பி சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த அக்பர் வீடியோக்கு அப்புறம் ஜகாங்கீர் எல்லாம் ஜகாங்கீர் ஷாஜகான் அவங்கள பற்றி எல்லாம் போட போகிறேன் முகா முகலாயர்களை பற்றி தொடர்ச்சியாக இருக்கேன் இனி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க பற்றியும் போட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போது அக்பரை பற்றி பார்க்கலாம் அக்பர் வந்து தனது பதிமூணாவது வயதில் பேரரசரானார் அக்பர் எப்போ வந்து பேரரசரானார் அப்படின்னு கேட்கலாம் அது வந்து பதிமூணாவது வயதில் பாபர் வந்து எத்தனாவது வயதில் பேரரசர் ஆனாருன்னு நான் பாபரை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் பாபர் வந்து அக்பரை விட சின்ன வயசுலேயே பேரரசர் ஆகிட்டார் பதினோராவது வயதிலே பேரரசர் ஆயிட்டார் அக்பரின் வளர்ப்பு தாய் மாகம் அனாகா இரண்டு ஆண்டுகள் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தினார் மாகம் அனாகா வந்து ரெண்டு வருஷம் அந்த நிர்வாகத்தை வந்து பார்த்துருக்காங்க அதனால் அந்த ஆட்சி வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கால ஆட்சியை அந்த புற அரசாங்க காலம் அப்படின்னு அல அழைச்சாங்க அந்த புற அரசாங்க காலம்னு அந்த ரெண்டு ஆண்டுகளையும் அழைச்சாங்க அக்பர் ஜிஜியா அப்புறம் புனித பயண வரியை வந்து ரத்து செய்தார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும்தான் சொல்கிறேன் அதனால் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அக்பர் ஜிஜியா மற்றும் புனித பயண வரியை வந்து ரத்து செய்தார் இவரின் அவையில் ராஜா தோடமல் வந்து பாகத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் பாகத புராணத்தை யார் எப் எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்கன்னு கேட்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்தார் அபுல் பாசர் ஐனி அக்பர் மற்றும் அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மிக்க நூல்களை வந்து எழுதினார் ஐனி அக்பர் மற்றும் அக் அக்பர் ப நாமா இந்த புகழ்மிக்க நூல்களை எழுதினவங்க யாருன்னு கேட்கலாம் யாருன்னா அபுல் பாசர் அபுல் பைசி இதிகாச நூல்களாகிய ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் ஆஹ் அபுல் பைசிங்கிறவர் வந்து இதிகாச நூல்களான ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னு கேட்கலாம் பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்தார் அபுல் பாசர் வந்து ஐனி அக்பர் மற்றும் அக்பர் நாமா அதை வந்து எழுதுனாங்க அபுல் பைசி வந்து ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்தாங்க சிறந்த இசை ஞானியான தான்சேன் அக்பரின் அவையை அலங்கரித்தார் யாரு அக்பரின் அவை அவையில இசை ஞானியா இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம் அது வந்து தான்சேன் அக்பர் இபாதத் கானா என்ற தொழுகை இல்லத்தை கட்டினார் இபாதத் கானாங்கிற தொழுகை இல்லத்தை கட்டினார் தவறுபட ஆணையை பிரகடனப்படுத்தினவர் அக்பர்தான் தன் இலாகி மதத்தை தோற்றுவித்தவர் வந்து யாருன்னா தான் குபிலியாத் விவசாயிகள் அரசாங்கமும் நிலவரி தொடர்பான ஒப்பந்தம் குபிலியாத்னா என்னன்னு கேட்கலாம் விவசாயம் மற்றும் அரசாங்கம் நிலவரி தொடர்பான ஒப்பந்தத்தை தான் குபிலியாத் அப்படின்னு சொல்கிறோம் மண் சப சப்த அறிமுறை இராணுவம் மற்றும் பொது நிர்வாக முறைக்கு அடிப்படையாக அமைந்தது மண் சப்த் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம் மண் சப்த் என்றால் தரம் அல்லது தகுதி என்று அழைக்கப்படும் அக்பர் பதே பூ சிக்ரியை குஜராத் வெற்றியின் நினைவாக கட்டினார் பதே பூ சிக்ரியை குஜராத்தோட வெற்றி நினைவாக அக்பர் வந்து கட்டினார் அதுக்கப்புறம் அக்பர் ஜஹாங்கீர் மகால் பஞ்ச் மகால் ஜோத்பாய் அரண்மனை போன்றவற்றை அழகுற சிவப்பு பளிங்கு கற்களால் கட்டினார் ஷாஜகான் வந்து நம்ம வெள்ளை பளிங்கு கற்களால் வந்து கட்டிருப்பாரு அக்பர் வந்து சிவப்பு பழிங்கற் கட் கற்களால் கட்டிருக்காரு அக்பர் வந்து சுமார் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் அவர் தனது அறுபத்தி மூணாவது வயதில் மரணமடைந்தார் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அக்பரை பற்றி நான் சொன்ன வீ தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஜெகாங்கீர் பற்றி போடுறேன் ஆல்ரெடி பாபரை பற்றியும் உமாயின் பற்றியும் ஷெர்ஷா பற்றியும் போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்